தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையர் கண் விழித்து ஓல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கையர் கண் விழித்து ஓல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. இது இளங்கோவடிகள் காவேரியின் பெருமையை பாடியது. இல்லை இல்லை, காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள பெண்கள் பாடி பரவிய பாடல். குடகு நாட்டிலே தலை காவேரி என்னும் இடத்திலே பிறந்தவள் காவிரி. கல்லும் மலையும் கடந்து மைசூர் ராஜ்யத்தை வளம்படுத்தி பின்னர் சோழ நாட்டிலே புகுந்து மெல்ல நடக்கிறாள் இந்த கன்னிப்பெண் காவேரி. அவளது எண்ணமெல்லாம் சமுத்திர ராஜனிடத்து சென்று சேர்ந்து அவனோடு கலந்து உறவாடுவதில் அல்லவா ஈடுபட்டிருக்கிறது. அதற்காக ஆயிரம் கரங்களை நீட்டிக்கொண்டு மிக்க ஆவலோடு விரைகிறாள். இவள் நடக்கும் வழியெல்லாம் ஒரே பச்சை பசும் கம்பளங்கள். வண்ண மலர் சூட்டி மகிழும் கோதையருக்குத்தான் கணக்கு உண்டா? வழியெல்லாம் பூவார் சோலையில் மயில்கள் ஆடுகின்றன, பூத்து குலுங்குகின்றன, புரிந்து குயில்கள் இசை பாடுகின்றன. இந்த பண்ணுக்கும் பரதத்திற்கும் ஏற்றவாறு நடனமாடிக்கொண்டே நடக்கிறாள் கன்னியாம் காவேரி பொன்னி. இவள் தம் பெருமையை இளங்கோவடிகள் மட்டுமல்ல கவி சக்கரவர்த்தி கம்பனும் பாடி பாடி மகிழ்கிறான். கங்கை என்னும் கடவுள் திருநதி என்று கங்கையை பாராட்டியவன் தெய்வ பொன்னியே பொருவும் கங்கை என்றுதான் பொன்னிக்கு ஏற்றம் கூறுகிறான். இத்துடன் நிறுத்தினானா? கங்கையிற் புனிதமாய் காவிரி என்றல்லவா முத்தாய்ப்பு வைக்கிறான். இது என்ன சொந்த நாட்டு அபிமானத்தால் எழுந்ததா? இல்லை, இதில் ஏதாவது உண்மை உண்டா? அதை தெரிய வேண்டுமானால் துலா காவேரி மகாத்மத்தியத்தை புரட்ட வேண்டும். காவிரியில் குளிப்பதற்கு காலம் இடம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை என்றாலும் குடகு நாட்டிலே தலை காவிரியிலே குளிப்பதை விட அரங்கத்து அரவணையான் கோவிலுக்கு மேற்கே அகண்ட காவிரியில் குளிப்பதை விட மாயவரத்தில் குளிப்பது விசேஷம். அதிலும் ஆடி பதினெட்டில் அவள் ஆண்டு நிறைய பூப்ப மெல்ல நடக்கும் பொழுது அவளிடம் நீராடுவதை விட ஐப்பசியாம் துலா மாதத்திலே மாயூரத்திலே ஸ்நானம் பண்ணுவது மிகவும் விசேஷம். மேலும் இந்த துலா மாதத்திலே மற்ற 29 நாட்கள் குளிக்க தவறினாலும் 30 நாளாகிய கடைசி நாளன்று தவறாமல் குளிப்பது மிக 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 விசேஷம். அன்று நடக்கும் விழாதான் கடைமுக ஸ்நானம். இத்தனை விசேஷம் இந்த துலா ஸ்நானத்திற்கு வருவானேன்? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? கண்ணுவ மகரிஷி கங்கையில் நீராடும் விருப்பத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார் வடக்கு நோக்கி. வழியிலே 3 சண்டால கன்னிகளை சந்திக்கிறார். அவர்கள் யார், ஏன் சண்டாளர்களாக இருக்கிறார்கள் என்று விசாரித்தால் அவர்களே கங்கை யமுனை சரஸ்வதி என்ற தெய்வ நதிகள். அவர்களிடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தத்தம் பாவம் தீர முழுகிய காரணத்தினால் மக்களது பாவக்கரையெல்லாம் இவர்களிடத்தில் தோய்ந்து இவர்களே சண்டாளர்களாக மாறிவிட்டார்கள் என்றும் அறிகிறார். சரிதான், மற்றவர் பாவங்களையெல்லாம் கழுவி கழுவி துடைத்தவர்களே பாவகாரிகளாக மாறிவிட்டால் இவர்கள் பாவங்களை யார் கழுவுவது? ஆம், அப்படி கழுவும் ஆற்றல் பெற்றவள் ஒருத்தி இருக்கிறாள் தமிழகத்தில் என்று தெரிந்துதானே அவளை தேடி தென்திசை நோக்கி சண்டாள உருவம் தாங்கிய இந்த தேவ மாதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரது பாவங்களையும் நீக்கி முக்தி அருளவல்ல புனிதையே மாயூரத்தில் ஓடும் காவிரி அன்னை. இப்படி இவள் பெருமையுற்றிருப்பதனால்தான் துலா மாதத்தில் தேவர்கள் முனிவர்கள் சரஸ்வதி லக்ஷ்மி கௌரி இன்னும் பக்த மாதர்கள் எல்லாம் இங்கு வந்து நீராடுகிறார்கள். 30 நாளும் குளிக்க முடியாதவர்கள் 3 நாட்களாவது குளிக்க வேண்டும். அதுவும் இயலாதவர்கள் துலா மாதத்தின் கடைசி நாளான கடைசி முகத்தன்றாவது நீராடுவது தவறவே கூடாது என்பது விதி. அப்படி நீராடியவர்கள் பாவமெல்லாம் அன்றே கழுவி துடைக்கப்படும். சரிதான், வருஷம் முழுவதும் செய்த பாவத்தை எல்லாம் ஒரே முழுக்கில் கழுவிவிட்டு மறுபடியும் பாவ காரியங்களை செய்யலாம். திரும்பவும் அடுத்த வருடம் வரும் துலா ஸ்நானத்தில் கழுவத்தான் அன்னை காவேரி இருக்கிறாளே என்று எண்ணிவிடாதீர்கள். துலா மாதம் பிறப்பதற்கு முன்னமே காலன் நம்மை அணுகிவிட்டால் அந்த வருஷ பாவம் அத்தனையும் அப்படியே நின்றுவிடுமே. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி,
இந்த கடைமுக ஸ்தானத்தை ஒட்டி இன்னும் ஒரு ரசமான வரலாறு உண்டு. எத்தனையோ கோடி வருடங்களாக மக்கள் துலா ஸ்நானம் செய்து வருகிறார்கள், பாவங்களை கழுவிக்கொள்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கிறான் நெடுந்தொலைவில் உள்ள ஒரு முடவன். அவனால் விரைவாக நடக்க முடியாது என்றாலும் முயற்சியை விடவில்லை. துலா மாதம் பிறந்த உடனேயே ஊரை விட்டு புறப்பட்டு விட்டான். நடக்கிறான் பல நாட்களாக. ஆனால் அவன் மாயூரம் வந்து சேர்வதற்குள் துலா மாதம் கழிந்து விடுகிறது. அவன் காவிரி கரை வந்து சேர்கின்ற அன்று கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது. ஐயனே, என்ன செய்வேன்? ஒரு நாள் பிந்தி வந்து விட்டதனால் அல்லவா என் பாவ சுமைகளை கழுவ முடியாமல் போய்விடுகிறது என்று பிராலபிக்கிறான். முடவன் குரல் விழுகிறது இறைவனின் திருச்செவியில். அவன் அளப்பரிய கருணை வாய்ந்தவனாயிற்றே. சரி, இந்த கடைமுக ஸ்நான கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் ஒரு நாள் நீட்டித் தருகிறேன். கார்த்திகை மாதம் முதல் தேதியில் முழுகினாலும் பலன் உண்டு என்று அறிவிக்கிறான் இறைவன். ஆதலால் இன்றும் துலா மாதத்தில் மாத்திரமல்ல, முடவன் முழுக்கு என்னும் கார்த்திகை முதல் தேதியிலும் காவிரியில் முங்கி முழுகி பாவங்களையெல்லாம் கழுவலாம் என்பது நம்பிக்கை. நம்மில் பலருக்கு உடலில் முடம் இல்லாவிட்டாலும் உள்ளத்தில் முடம் இருக்கிறது. அதனால் கடைமுகத்திலோ அல்லது முடவன் முழக்கு அன்றோ சென்று காவிரியில் மூழ்கி எழுந்து விட வேண்டும். கார்த்திகை இரண்டாம் தேதிக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிடையாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்திருந்தால் போதும். இந்த கடைமுக ஸ்நான பெருமையுடன் மாயவரத்திற்கு செல்கிறோம் நாம் இன்று. மாயவரத்தில் உள்ள காவிரி மற்றும் மாயூரநாதர் சன்னதி ஆகியவற்றின் சிறப்புகள் மற்றும் தல புராணங்கள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொளியில நாம பார்க்க போகிறோம். அதனால காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க போகலாம் மாயவரத்திற்கு. மாயவரம் தஞ்சை ஜில்லாவில் உள்ள ஒரு பெரிய ரயில் நிலையம். போஸ்ட் ஆபீஸ்காரர்கள் எல்லாம் கூட மாயூரம் என்ற பெயரையே இப்போது வரை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய ரயில்வேக்காரர்கள் மட்டும் மாயவரம் என்ற பெயரை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஆனால் ஆங்கிலத்தில் அவர்கள் எழுதியிருப்பதை மாயவரம் என்று மாத்திரமல்ல மாயாவரம் என்றும் படிக்கலாம். அதனால் நம் உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை தேடிக்கொண்டே அந்த ஜங்ஷனில் இறங்கலாம். ஆனால் அவ்வூரின் தற்போதைய பெயர் மயிலாடுதுறை. இந்த தலத்தில் காண வேண்டிய கோவில்கள் மூன்று. துலா மாதம் நீங்கள் சென்றால் காவிரியில் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு துலா கட்டமாகிய இடபதீர்த்தம் கரையின் வடப்பக்கத்தில் உள்ள வள்ளலார் கோவிலுக்கே முதலில் செல்ல வேண்டும். இந்த கோவிலுக்கு ஒரு சிறிய கோபுரமே உண்டு. இருப்பினும் பிரசித்தி பெற்ற தீர்த்த மண்டபம் இங்கே இருக்கிறது. இங்குள்ள இறைவன் பெயர் வழிகாட்டும் வள்ளல். எவ்வளவு அழகான பெயர்! துன்பமே நிறைந்த இவ்வுலகில் உள்ள மக்கள் எல்லாம் உய்ய நல்ல வழிகாட்டும் வள்ளலாக அல்லவா அவர் எழுந்தருளியிருக்கிறார். இங்குள்ள அம்மை ஞானாம்பிகை. நல்ல வழிகாட்டியின் துணை நாடி சென்றால் ஞானம் பிரவாமலா இருக்கும். இங்குள்ள வள்ளலாரையும் ஞானாம்பிகையையும் விட பிரசித்தி பெற்றவர் இக்கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி தான். வழக்கம்போல் யோகாசனத்தில் ஞான முத்திரை கையராகவே எழுந்தருளியிருக்கிறார். இருப்பினும் மற்ற தலங்களைப் போல் அல்லாமல் நந்தி பெருமான் மேலேயே ஏறி உட்கார்ந்திருக்கிறார். இறைவனையே தாங்கும் பெருமை என்னிடம்தானே இருக்கிறது என்று துருக்கி திரிந்த இடபதேவரின் செருக்கை அடக்கி ஞானாபதேசம் பண்ணியவராயிற்றே இந்த தட்சிணாமூர்த்தி. அதனால்தான் அவரை மேலே ஏறவிட்டிருக்கிறார் இந்த நந்தி தேவர். சரி, மலிதவ பெருமை காட்டி வயங்கிடு மற்றோர் கூற்றில் புலிதரு சமேர் கொண்டு தென்முகம் பொருந்தி நோக்கி இருக்கும் இறைவனை வணங்கி அங்குள்ள ஞானாமிர்த சரஸ் என்னும் தீர்த்தத்தில் நீராடிய விட்டு மேலும் நடக்கலாம் மாயவரம் மாயூரநாதர் கோவிலை நோக்கி. மாயூரநாதர் கோவில் மாயூர் நகரின் தென் பகுதியில் தரங்கம்பாடி ரோட்டை ஒட்டி அமைந்திருக்கிறது. இங்கு கோவில் கொண்டிருப்பவரை மயிலாடுதுறையார் என்று கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. அன்னையும் மயிலம்மைதான். அபயாம்பிகை, அஞ்சல் நாயகி என்றும் அம்மையை அழைக்கிறார்கள். இந்த தலம் மயூரம் என்று இங்குள்ள இறைவன் மயூரநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதன் காரணம் நாம் தெரிய வேண்டாமா? இறைவனை மதிக்காமல் தக்கன் வேள்வி செய்கிறான். தக்கன் மகளாகிய இறைவி தாட்சாயினி தந்தையிடம் வாதாடச் செல்கிறாள். அவளையுமே மதிக்கிறானில்லை இந்த தக்கன். அவன் செய்யும் சில நிபந்தனைகளை கேட்டு உலகமே அஞ்சுகிறது. அப்பொழுது பக்கத்தில் இருந்த மயில் ஒன்று அஞ்சி அம்மையை நோக்கி வந்தடைகிறது. அவளும் மயிலுக்கு அபயம் கொடுக்கிறாள். பின்னர் தாட்சாயினி தக்கனின் வேள்வி தீயில் விழுந்து விடுகிறாள்.
இறைவன் சங்கார தாண்டவம் ஆடுகிறார். அதன் பின்னர் அம்மை விரும்பி காப்பாற்றிய மயிலின் உருவில் அம்மை எழுந்தருள்க இறைவன் அருள் புரிகிறான். அவளும் கலைமகளும் மலைமகளும் மயில் உரு பெற்று மூவரும் சேர்ந்து நடனமாடுகிறார்கள் இக்காவிரி கரையில். அம்மை மயிலாய் ஆடிய துறைதான் மயிலாடுதுறை. அம்மை பூஜித்த இறைவனே மயூரநாதர். அம்மையும் மயூரநாதரும் கோவில் கொண்டிருக்கும் இடமே மயூரம். அஞ்சி வந்த மயிலுக்கு அபயம் கொடுத்த அன்னையே அபயாம்பிகை, அஞ்சல் நாயகி என்றெல்லாம் தலவரலாறு கூறுகிறது. மதிநுதல் இமய செல்வி மஞ்சையாய் வழிபட்டு ஏத்தும் இது துலா பொன்னித்தானம் என்றே பாடி பரவுகிறார் திருவிளையாடல் புராணம் பாடிய பரஞ்சோதியார். இத்தலத்திற்கு சம்பந்தர் வந்திருக்கிறார், அப்பர் வந்திருக்கிறார். அப்பர் இம்மயிலாடுதுறைக்கு ஒரு தனி பதிகமே பாடியிருக்கிறார். அதைவிட அழகாக எந்தெந்த துறைகளிலெல்லாம் இறைவன் தங்கியிருக்கிறான் என்ற நீண்ட ஜாபிதாவையும் கொடுக்கிறார் இத்திருத்தாண்டகத்திலே. கையிலாய மலை எடுத்தான் கரங்களோடு சிறங்கள் உரம் நெறியாக்கால் விரலால் சொற்றோன் பயில்வாய பராய்த்துறை தென்பாலைத்துறை பண்டெழுவரன் தவத்துறை வெண்துறை பைம்பொழில் குவில் ஆலந்துறை சோற்றுத்துறை பூந்துறை பெருந்துறையும் குரங்காடு துறையோனோடும் மயிலாடுதுறை கடம்பந்துறை ஆவடுதுறை மற்றந்துறை அனைத்தும் வணங்குவோமே. அப்பருடன் சேர்ந்து இந்த துறைகளில் நீராடி இறைவனை வணங்கி நாமும் பேறு பெறுவோம். இங்குள்ள கோவில் பெரிய கோவிலுமல்ல, சிறிய கோவிலுமல்ல. கருவறையை சுற்றிய கோஷ்டத்தில் ஆனந்த தாண்டவர் கங்காதரர் எல்லாம் கற்சிலைகளாக உருவாகியிருக்கிறார்கள். திருத்தொண்டர் 63 கல்லிலும் செம்பிலும் கவினூர அமைந்திருக்கிறார்கள். செப்பு வடிவத்தில் இருப்பவை நல்ல அழகான படிமங்கள். இந்த திருக்கோவில் திருவாவாடுதுறை ஆதீனத்தார் நிர்வாகத்திற்கு உட்பட்டது. இந்த கோவிலுக்குள் ஒரு சிறு கோவில் அமைத்து குமரன் மயில் வாகனன் அங்கு அமர்ந்திருக்கிறார். அந்த சந்நிதிக்கு குமரக்கட்டளை என்று பெயர். இந்த தேவஸ்தானம் தருமபுரம் ஆதீனத்தார் நிர்வாகத்தில் இருக்கிறது என்று கூறினோம். அருணகிரியார் இத்தலத்தை ரத்தின சிகண்டியூர் என்று குறிப்பிடுகிறார். எழில் வளமிக்கு தவழ்ந்த உலாவிய பொன்னி நதி தெற்கில் திகழ்ந்து மேவிய இணையிலி இரத்தின சிகண்டியூர் உரை பெருமாளே. இது அருணகிரியாரின் திருப்புகள். இக்கோவிலில் 16 கல்வெட்டுகள் இருக்கின்றன. முதற் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், மூன்றாம் ராஜாதிராஜன், ராஜராஜன் ஆகிய சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் சடையவர்மன் சுந்தரபாண்டிய மன்னனும் ஏற்படுத்திய நிபந்தங்கள் குறிக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டுகளும் மூன்றாம் குலோத்துங்கன் தன்னை கோனேரின்மை கொண்டான் வீர ராஜேந்திரன் திரிபுவன வீரத்தேவன் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட கல்வெட்டுகளும் இக்கோவிலில் காணப்படுகிறது. மாயவரத்தில் பார்க்க வேண்டிய கோவில் இன்னொன்றும் உண்டு. அதுதான் துலாக்கட்ட மண்டபத்திற்கு தெற்கே உள்ள விஸ்வநாதர் கோவில். இந்த காசி விஸ்வநாதரும் அவர் துணைவி விசாலாட்சியும் காசிக்கு வர இயலாத தமிழ் மக்களை தேடி தமிழ்நாட்டிற்கு வந்து இங்குள்ள எல்லா கோவில்களிலும் இடம் பிடித்து உட்கார்ந்து கொள்கிறார்கள், தரிசனமும் கொடுக்கிறார்கள். கங்கையும் யமுனையும் சரஸ்வதியுமே இங்கு வந்துவிட்டார்கள் என்று தெரிந்த பின் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் இங்கு எழுந்தருளியிருப்பதில் வியப்பொன்றும் இல்லைதானே. இவர்கள் வந்துவிட்டார்களே என்று காசி துண்டி விநாயகர் பூதகணங்கள் எல்லோரும் புறப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த காவிரி கரைக்கு. ஆகவே துலா காவேரி ஸ்தானத்திற்கு போனால் மயிலாடுதுறையார் வழிகாட்டும் வள்ளலார் காசி விஸ்வநாதர் எல்லோரையும் கண்டு வணங்கி திரும்பலாம். மாயூரம் வரை போய்விட்டு அடுத்துள்ள தருமபுரம் போகாமலும் அங்கு ஆதீனத்தார் அவர்களை பார்க்காமலும் திரும்ப முடியுமா? தருமை ஆதீனம் புகழ் பெருமையுடையது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்த ஒரு ஞான சம்பந்தர் செந்தமிழ் சொக்கரை ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணி கமலை ஞான பிரகாசரிடம் உபதேசம் பெற்று தருமபுரம் வந்து மடம் நிறுவியவர்கள். இம்மடம் நாளும் வளர்ந்து இன்று 27 கோவில்களின் பராமரிப்பு தர்மகர்த்தாக்களாக இருந்து வருகிறார்கள். இவர்கள் செய்து வரும் அறப்பணிகள் அனந்தம். திருக்குறள் உரைவளம் வெளியிட்டதை தொடர்ந்து திருமுறைகளையெல்லாம் அழகாக அச்சிட்டு வழங்கியிருக்கிறார்கள். கல்வி வேள்விகளில் சிறந்த ரசிகர் அவர்கள். அவர்களை தரிசித்து அவர்களோடு அளவலாக அவர்கள் அருள் பெற எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகளே. அந்த பாக்கியம் நிறையவே எனக்கு அமைந்தது.
உங்களுக்கும் அமைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.